சத்யோதயம் நல்லதே நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்முடைய தீபத்தியானம் இல்லாமல் இந்த முறை நம்ம ஒரு புதுசாக ஒரு தீபத்தியானம் நம்ம பண்ண போகிறோம். இன்னும் தீபத்தியானம் அப்படின்றது தீப ஒளி முன்னாடி உட்காந்து தியானித்தல். ஸோ வெளியில் ஒளியை ஏற்றி நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஒளியை வந்து தூண்டுறது தான் தீபத்தியானத்துடைய வேலை. இப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஃபிசிக்கலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஃபர் ஆகுறது, அண்டு மென்டலி நம்ம சஃபர் ஆகிறது, அண்டு ஃபினான்ஷியலி நம்ம சஃபர் ஆகிறது, அண்டு எமோஷ்னலி நம்ம சஃபர் ஆகிறது. ஸோ இதனால் நம்ம பாதிக்கப்படுறது விஷயம் என்னென்னாக்கா குடும்பத்தால், பொருளாதாரத்தால், உடலால் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பிரதானம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மனம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிரதானம். ஸோ மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த மனம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மனதை நம்ம செம்மைப்படுத்த மறந்துட்டோம். ஏன்னா எக்ஸ்டர்னல் திங்ஸ் அதிகமாக நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம நாட்டங்கள் செலுத்துறதுனால, செல்ஃபோன்ஸ் அடுத்து போட்டி போடுறதுனால, இதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கவனத்தை வெளியே சிதறோம். அப்போ மனம் நமக்கு செம்மையாக மாட்டேது, நம்ம மனம் திறனாக மாட்டேங்குது. அப்போ மனதை திறப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வளமாக இருக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய லாஜிக். மனதை திறப்படுத்துறதுக்கான வழிகள் தான் மந்திரங்கள் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ மனம் ப்ளஸ் திறம் மந்திரம். இப்போ மனதை திறப்படுத்தக்கூடிய ஒரு சொல் மந்திர சொல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தீபத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா மந்திரங்களை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ மந்திரம் படித்தா மாங்காய் பழுத்துருமா அப்படின்னு கேட்காதீங்க. சரியாக நீங்கள் மந்திரத்தை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மாங்காய் என்ன எது வேணாலுமே பழுக்கும். ஸோ அதுக்கான சரியான உச்சரிப்பில் சரியான மந்திரங்களை நம்ம தீப தியானத்தை சொல்ல போகிறோம். ஸோ ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, ஃபினான்ஷியலி எல்லாத்தையும் நம்ம சரியாகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளுடைய தீப தியானம். கண்டிப்பாக அந்த தீப தியானத்தை எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள். இந்த தீப தியானத்தை கலந்துக்கும் பொழுது உடலில் பிரச்சனை இருந்தால் சரியாக போகும், மனதில் பிரச்சனை இருந்தால் சரியாக போகும், உணர்வுகளில் பிரச்சனை இருந்தாலும் சரியாக போகும், பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரியாக போகும். அப்போ இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரீ ஆகிறதுக்கு தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும். இந்த உலகத்தில் மக்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னாக்கா விடைகள். விடைகளை அனுப்பிவிட்டு தான் வினாக்களை அனுப்பியிருக்கிறார். விடைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. வினாக்கள் நமக்குள்ளே தோன்றுறது, இப்போ பிரச்சனை நமக்குள்ளே தோன்றுறது, அதுக்கான சொல்யூஷன் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த சொல்யூஷன் தீபத்தியானம். மறந்துட்டு வந்துடாதீங்க. தீபத்தியானத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தீபத்தியானத்தை எல்லாருமே சேருங்க. எல்லா வளமும் பெற்று நம்ம நல்வாழ்வு வாழ முடியும். அதுக்கான மந்திரங்களை படிக்க போகின்றோம். மனம் ப்ளஸ் திறம் மந்திரம். மனதை திறப்படுத்தக்கூடிய ஒரு வகையான சொற்கள் தான் மந்திர சொற்கள்னு சொல்கிறோம். அதை எப்படி படிக்க போகிறோம்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் போகிறேன். அதை ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் படிக்காமல் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் ஹெல்த்தில், நம்ம ஃபினான்ஷியல், எல்லாத்திலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கவர் ஆகிடலாம். தேங்க்யூ. சத்யோதயம் நல்லதே நடக்கும்.